ஹாய் ருத்ரா குட்டீஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தகத்தில் உள்ள பயிற்சியை பார்க்க போகிறோம். பக்கம் எண் 49, ர வரிசை. இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்களில் உள்ள ர வரிசையை தான் பார்க்க போகிறோம். முதல்ல ர வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்கலாமா? ர, ர துணைக்கால் ரா, ர கொக்கி ரி, ர கொக்கியில் சுழிச்சு விட்டா ரீ, ரு, ரூ, ஒத்த கொம்பு ர ரே, ரெட்ட கொம்புற ரே, ரெட்ட சுளிர ரை, ஒத்த கொம்பு ர துணைக்கால் ரோ, ரெட்ட கொம்பு ர துணைக்கால் ரோ, ஒத்த கொம்பு ர ல ரவு. மீண்டும் ஒரு முறை, ர ரா, ரி ரி, ரு ரு, ரே ரே, ரை ரோ ரோ, ரவு. அடுத்து இந்த ரா வரிசை எழுத்துக்களை பயன்படுத்தி வரக்கூடிய சொற்களை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சொல்ல பார்க்கலாமா? பு ரா, புறா. இதில் ர துணைக்கால் ரா அப்படிங்கிறது ரா வரிசை எழுத்துக்களில் ஒரு எழுத்து. அடுத்து வி சி ரி, விசிறி. இதில் ர கொக்கி ரீங்கிறது என்ன? ரா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்து. அடுத்து கி ந ரூ, இதில் ரா வரிசை எழுத்து எங்கே இருக்கு? ரூ. அடுத்து கயிற்றேணி, இதில் ர புள்ளி இருறும், ரெட்ட கொம்பு ர ரே, இந்த இரண்டு எழுத்துக்களும் ரா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து பா ரை, பாறை. இதில் ரெட்ட சுழி ர ரை அப்படிங்கிற எழுத்தும் ரா வரிசை எழுத்து தான். இன்னொரு முறை இந்த சொற்கள் எல்லாம் பார்க்கலாமா? புறா, விசிறி, கிணறு, கயிற்றேணி, பாறை. அடுத்து எழுத்துக்களை அடையாளம் காணவும் ஒரே மாதிரி எழுத்துக்களை டிக் செய்யவும். இங்கே ர வரிசை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன இருக்கு? ர. இங்கே இரண்டு எழுத்துக்கள் இருக்கு. இது ர, இது ர துணைக்கால் ரா. இதில் எந்த எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கு? ர, ர, இந்த இரண்டு எழுத்தும் ஒரே மாதிரியான எழுத்துக்கள். அதனால் இதை டிக் பண்ணணும். அடுத்து ர துணைக்கால் ரா, இந்த இரண்டு எழுத்தில் எது ரா? ர துணைக்கால் ரா, 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 ஒரே மாதிரியான எழுத்து. அதனால் இதை டிக் பண்ணணும். இதே போல் மீதம் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான எழுத்துக்களை டிக் செய்கிறீங்களா? அடுத்து சொல்லிக்கொண்டே எழுதவும். இங்கே ர வரிசை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ர ரா, ரி ரி, ரு ரு, ரே ரே, ரை ரோ ரோ, ரா. நீங்களும் இந்த ரா வரிசை எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதுறீங்களா? தேங்க்யூ கிட்ஸ், பாய்.